இந்த இடத்துல நான் தனுஷ் சாருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு முதல் படத்தை எனக்கு வாய்ப்பு, இன்னைக்கு முதல் பட வாய்ப்புன்றது பெரிய விஷயம். முதல் படம் தொடர்ந்து ரெண்டாவது படம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய விஷயம். அது வந்து தனுஷ் சார் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எதிர்நீச்சல் படத்துக்கு ஒரு 40 நிமிஷம் கதை கேட்டாரு, இந்த படத்துல ஒரு 5 நிமிஷம் அவுட்லைன் மட்டும் கேட்டாரு. அதை கேட்டுட்டு இந்த படத்துல வேற நல்ல விஷயங்கள்லாம் என்ன பண்ணலான்ற இன்புட் மட்டும் தான் அவர்கிட்ட இருந்து வரும். மற்றபடி எதுக்கும் எங்களை எந்த விதத்திலையும் ப்ரெஷர் பண்ணாம இப்படி ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. ஸோ தனுஷ் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து கிடைக்கிறதுன்றது ரொம்ப அரிது. எனக்கு அந்த லக்கு ரெண்டாவது அமைஞ்சதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து இதுல ஈக்குவலட்டா அவருக்கு இதாகவும் பேரை எடுத்துக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கேன். அதனால அவருக்கு ஈக்குவலா பேர் வாங்கிடுவேன் நினைக்கிறேன் இந்த படத்துல. ஓவரால என்னன்னா ஃபர்ஸ்ட் படம் வந்து எல்லாரும் லக்கு தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஈஸியா. ஸோ அதனால அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நான் அதுல வந்து இன்னும் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். அதை விட இதுல ப்ரெஷர் ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் படத்துல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு வந்து படம் எப்படி இருக்குன்ற யாரும் கேட்க போறது கிடையாது. பட் இதுல ஈச் அண்ட் எவ்ரி டே எல்லா சைட்ல இருந்தும் சிவகார்த்திகேயன் படம் போலீஸா ஏன் எப்படி அந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்தது. ஸோ அதெல்லாம் அந்த ப்ரெஷர்லாம் ஃபேஸ் பண்ணி நாங்கள் வந்து 1.5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த 27th படம் ரிலீஸ் ஆகுது. மீடியா, நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறவங்க, உங்களோட இன்புட் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாரும் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ரியா சாருக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சார். அப்படிலாம் எதுவும் இல்லை சார், ஏதோ தப்பா சொல்லிட்டாங்க. சரி ஓகே சார். வந்தவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம். கக்கச்சேட்டை ஃபர்ஸ்ட் டைம் வந்து தனுஷ் சார் கம்பெனியில் ஒர்க் பண்ண வச்சாங்க. வண்டர் பார் ப்ளஸ் அது இல்லாமல் வந்து ஜேம்ஸ் சார் மதன் சாரோட மறுபடியும் அவங்களோட காம்பினேஷன் வந்திருக்கேன். ரெண்டாவது சிவகார்த்திகேயன் சார் மூலிமா செகண்ட் படம் கிடைச்சிது அவரோட காம்பினேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ நல்ல ஒரு டைரக்டர் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு செந்தில் சார். ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டாக இருந்தது சார். நன்றி சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மங்குராத்திர சாங்ஸ் கேட்டோமே எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, இந்த சாங்ஸ் எப்படி விஷுவல் கொடுக்க போகிறோம்னு. ஸோ அந்த மாதிரியான விஷயம் தான் இந்த படத்துல கொஞ்சம் அமைஞ்சது. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு சாங் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே போயிட்டே இருந்தாங்க. சவுண்ட் கேட்கும்போது சவுண்ட் கேட்கும்போது ரொம்ப பயமாக இருந்தது, இது எப்படி நான் எடுக்க போகிறோம் அப்படின்னு செந்தில் சார் சொல்லிட்டு இருந்தப்போ சார் நீங்கள் பார்த்துக்கீங்க சார் பண்ணுவீங்க சார் அப்படின்றாரு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா செந்தில் சார் தான் ஒரு ஒரு விஷயம் சொல்லுவார். நீங்கள் இந்த சாங்க்கு எங்கே சார் லொக்கேஷன் போகலாம், இங்கே எங்கே போகலாம் அப்படின்னு சொன்னபோது அவர் சில விஷயம் சொல்லிக்கிட்டாரு. அவர் சொன்ன மாதிரி தான் நாங்கள் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக சார் நான் தெரியணும் அப்படின்னு. ஸோ இந்த டீம் மறுபடியும் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். ஃபுல்லாக இவர் தானே மதன்? ஓகே. வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்கள். எனக்கு இந்த படத்தில் வந்து ஒன்றர் பார் ஃபிலிம்ஸில் எது நேச்சில் நான் இருந்தேன் என் பேரையும் சொல்லலை நீ. இது எங்களுக்கும் ரெண்டாவது காம்பினேஷன். ஓகே. இனி இப்போ இந்த படத்தை எனக்கு வந்து என்னென்னா இந்த இயக்குனர் செந்திலை பத்தி சொல்லணும்னா, அந்த கதை திரைக்கதை அமைப்புல என் கேரக்டர் எப்படி நுழைச்சாங்கிறதே ரொம்ப த்ரில்லா இருக்கு. அவ்வளோ பிரமாதமான ஒரு அமைப்பு கொண்டு அந்த கேரக்டர். நீங்க இருக்கீங்கன்னு சொன்னாரு, கதையோட கேரக்டர் பத்தி எதுவுமே சொல்லல. ஆனா அங்க போன பிறகு அந்த ஒவ்வொரு சீன்லயும் எனக்கு இருந்த ஒரு டெப்த் இருக்குல்ல, அந்த காமெடியோட சேர்ந்து அந்த டெப்த் வர்றது வந்து ரொம்ப பிரமாதம். ஒவ்வொரு சீனும் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அண்ட் வந்து சீன் எடுக்கும்போது நடிக்கிறவங்களை முதல்ல நல்லா ரசிக்கிறாரு. அதுவே நடிக்கிறவங்கக்கிட்ட வந்து வேலை வாங்குறாரு. இதில் ஏதாவது நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறது, ஆலோசனை கேட்கறது. நான் டைரக்டருங்கிறதுனால அவர் கேட்கல, ஆனால் வந்து எல்லாரோடையும் வந்து ஒரு ஆலோசனை கேட்டு செய்கிறது அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அண்ட் வந்து சிவா பற்றி சொல்லணும்னா, அவர் திருச்சி மாவட்டத்திலேருந்து கிளம்பி ஒரு நார்மல் பையனாக வந்து இன்னைக்கு இந்த ஹைட்டுக்கு போகிறதுன்னா அவருடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு. அவர் ஒரு சுயம்பு, கண்டிப்பாக சொல்லணும். சுயம்புவாக இருக்க வந்த எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலில் வந்திருக்காங்க. நிறைய பேர் உதாரணங்கள் அதுக்கு சொல்லலாம். அவர் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான காட்சியில் வந்து என்ன ஆட சொன்னார் இந்த செந்தில், ஏங்க உங்களுக்கு இதெல்லாம் ரிஸ்க்குன்னு கேட்டேன். அப்புறம் வந்து எனக்கு டான்ஸ் மாஸ்டர் பணியாற்றிய திரு சிவகார்த்திகேயன் ரொம்ப நன்றி.
அவர் என்கிட்ட ஒன் டூ சொல்லி தான் எல்லாரும் ஆடுவாங்க, எனக்கு டூ அண்ட் ஹாஃப்லாம் சொல்லி ஆட ஆச்சாரு. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். அண்டு என் அருமை தம்பி குட்டி அணி, அணி ஒவ்வொரு படத்துலையும் உன்னுடைய ஹைட் வந்து ரொம்ப ரொம்ப உயரத்தில் போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு பாட்டும் ரசிக்கிற மாதிரி இருக்கு. அதே போல எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு என்னன்னா நீ அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுறியா நீ, அந்த அளவுக்கு வயசு வந்துட்டேன். ஓகே ஓகே, ஏன்னா அவ்வளோ குட்டி பையனா இருக்கிறதே அதுவே ஒரு பெரிய இது. இன்னும் நீண்ட நெடுங்காலம் நீண்ட திரையில நீங்கள் இருக்கணுங்கிறது கேட்டுக்கிறேன். முக்கியமாக வண்டர் பார் ஃபிலிம்ஸ் தனுஷ் அவர்கள் இந்த மாதிரி உன்னதமான படங்களுக்கும் உன்னதமான சித்திரங்களை எடுக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களை மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வளர்த்தி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு, நல்ல படங்களை எடுக்கிறாரு. அந்த வகையில் தனுஷுக்கும் நன்றி சொல்லி, வெளியிடும் திரு மதன் அவர்களுக்கும் நன்றி சொல்லி. அண்ணாச்சி எப்போ உள்ள என்ட்ரி? இப்போதானா? இந்த கேப்பில் உள்ள நுழைஞ்ச அண்ணாச்சிக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி எல்லாருக்கும், நன்றி. ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தில் எனக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு தந்த இயக்குனர் துரை செந்தில் குமார் சார் அவர்களுக்கும், வளர்ந்து வர்ற எங்களை மாதிரி ஒரு சின்ன ஆட்களை, கிட்டத்தட்ட ஹீரோ சிவா அவர்கள், இமா அண்ணாச்சியா சரி உடனே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு பெரிய மனசோடு ஏற்றுக்கிட்டு படம் முழுக்க நம்மளோடு ரொம்ப ஒரு எளிமையான முறையில் பழகி இந்த படம் வந்து ஒரு எல்லோரும் ரசிக்கத்தக்க வகையில் ஒரு அற்புதமான படமாக வந்திருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். படம் பார்த்தவங்க சொன்னாங்க. உங்களோடு கூட நானும் இந்த படத்தினுடைய வெற்றி விழாவை எதிர்பார்க்கிறேன். இந்த மிகப்பெரிய மீடியாக்கள் மத்தியில் பேச வாய்ப்பு தந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், இந்த படத்தை தயாரித்த அருமை சகோதரர் தனுஷ் சார் அவர்களுக்கும், இந்த படத்தை வெளியிடுகின்ற அன்பு சகோதரர் மதன் சார் அவர்களுக்கும், கடினமான ஒரு உழைப்பாளி அண்ணன் சுகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை சொல்லிட்டு, பத்திரிகையாளர் சகோதரர்கள் நீங்கள் எல்லாருமே எங்கள் இந்த படத்துக்கு உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த ஒத்துழைப்பை எங்களுக்கு தந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இதை மாற்றி தரும்படி உங்கள் எல்லாரையும் தாழ்வோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். ரொம்ப நன்றி வந்ததுக்கு, ரொம்ப நன்றி. அண்ட் இதே இடத்துல ஐ திங்க் எதிர்நீச்சல் பிரஸ் மீட்டும் நடந்தது. ஸோ அந்த டைம்ல யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம் நீங்க திரும்பி இந்த இடத்துல காக்கி சட்டைக்கு வருவோன்னு. அண்ட் அதுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் தான் சொல்லணும், பாடல்களோட சக்சஸ்க்கு தேங்க்ஸ். அண்ட் மோர் ஓவர் இந்த டீம் எப்படின்னா, ஒரு எல்லாருமே நாங்கள் வந்து ஈச் அவர் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு டீம். எனக்கு வந்து அவர் ஜெயிக்கணும், அவருக்கு வந்து நான் ஜெயிக்கணும், டைரக்டர் எல்லாருமே அங்கே எல்லா சுகுமார் சார். எங்களோட சக்ஸஸ் விட அந்த டீமில் இருக்கிறவங்க இன்னொருத்தவங்க இன்னும் சக்சீட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுற ஒரு டீம். ஸோ ரொம்ப என்ஜாயபிளான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் மோர் ஓவர் எல்லாமே ஒரு பிரதர்ஸ் மாதிரி, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு பீக்கில் இருக்கும்னு சொல்லலாம் எல்லாருக்கும். அண்ட் மோர் ஓவர் செந்தில் சார் ஆல்வேஸ் ஆக்சுவலாக 3 ஆடியோ வந்து நல்லா போனப்புறம் செகண்ட் ஃபிலிம் வந்து ரொம்ப க்ரூஷியலான ஃபிலிமாக இருந்தது ஆஃப்டர் 3. ஏன்னா வந்து ஒரு படம் ஒரு ஒன் ஹிட் ஒண்டர் அப்படி சொல்லிடுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருந்தது. பட் செந்தில் சார் வந்து ஒரு மியூசிஷியனுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்து எதிர்நீச்சல் வெளில வந்து. ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது எனக்கு என் கரியர்ல ஒரு பெரிய பிரேக்கா நான் இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறேன். மோர் ஓவர் இந்த காக்கி சட்டையில அதே மாதிரி தான் டோட்டலா ஃப்ரீயா விட்டார். எனக்கு இதுதான் ஏரியாஸ், இங்கதான் சாங்ஸ் வரப்போகுது, அண்ட் எனக்கு எல்லாமே ஹிட் பாடல்கள் வேணும், நீங்க கொடுக்கறத கொடுங்க அப்படின்னாரு. நம்ம கான்பிடன்ஸ் வந்து அவர் வந்து நம்ம இப்போ சார் இந்த பாட்டு நல்லா இருக்கு சார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிற கூட லெவலுக்கு அவ்வளவு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ அதனாலேயே வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவா பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஸோ தேங்க்யூ டு செந்தில் சார் அகெயின் ஃபார் திஸ். அப்புறம் வந்து ஹீரோ 7வது படம் அவருக்கு, அண்ட் எனக்கு வந்து 7வது படம், அண்ட் ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து இந்த இடத்த ரீச் பண்ணியிருக்கிறது.
அண்ட் எவ்ரிடே வந்து அவரோட க்ரோத் வந்து நான் வந்து சைடில் இருந்தே பார்க்குறேன். ஸோ எனக்கு இன்னும் அது இன்னும் ஹாப்பினஸ் கொடுக்குது. அண்ட் இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு இவ்வளோ நாள் நடித்த படங்கள் விட இது ஒரு சேஞ்ச் ஓவர் படமாக இருக்குன்னு நம்பியிருக்கோம். அப்படி தான் இந்த ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ட் காக்கி சட்டை வெரி வெரி க்ளோஸ் டு ஆல் ஆஃப் அஸ், க்ளோஸ் டு அவர் ஹார்ட்ஸ். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் மேக்கிங் போச்சு. அண்ட் மோர் ஓவர் அதுக்கப்புறம் ரிலீஸ் டேட்டே வந்து எப்போ எப்போன்னு ரொம்ப டவுட்லேயே இருந்தது. ஃபைனலாக இப்போ 27th வருதுன்னு சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னைக்கால தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிஞ்சது அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் நான் பார்த்துட்டேன். மேபி ஃபர்ஸ்ட் டு சி. நம்மளே சொல்லக்கூடாது, எங்கள் எல்லாரோட ரெஸ்பான்ஸ்க்கும் நாங்கள் ஈகலி வெயிட்டிங். அப்புறம் தனுஷ் சார் லான்ச் பண்ணது மேலே ஒரு ப்ரொடியூசராக வந்து இவ்வளோ நாளாக வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அண்ட் திரும்பி அவருக்கு நன்றி தான் சொல்லணும். நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக தான் சொல்லணும். அண்ட் இந்த ரெண்டாவது படம் மூணாவது படம் காம்பினேஷன் அப்படிலாம் சொன்னார். அதெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் அட் த சேம் டைம் ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குது அண்ட் ஒரு த்ரில் இருக்குது. 27th என்ன நடக்க போகுதுன்னு வேர் ஆல் ஈக்வலி வெயிட்டிங். மதன் சார் அண்ட் ஜேம்ஸ் சார் மான் கராத்தேலேருந்து, அதாவது மான் கராத்தே ஒர்க் பண்ணும்போது போன வாட்டி நைட்லாம் வந்து ஸ்டுடியோவில் படுத்துருவாங்க ஃபைனலுக்கு வெயிட் பண்ணும்போது. இந்த வாட்டி வரல, ஏன்னு தெரில. ஸோ தேங்க்யூ மதன் சார் அண்ட் ஜேம்ஸ் சார், ஒரு பெரிய ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்காங்க இந்த சினிமா ஜேர்னியில். அண்ட் சுகுமார் சார், இது வரைக்கும் ஐ திங்க் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்னோட சாங் விஷுவல்ஸில் வந்து கண்டிப்பாக சுகுமார் சாரோட ஒர்க் தான். மான் கரத்தி ஆகட்டும், இப்போது காக்கி சட்டை ஆகட்டும். ஸோ தேங்க்யூ சார். மனோபாலா சார், நீங்கள் தான் நான் படம் பார்த்தேன், ஃபுல்லாக ஸ்கோர் முடித்தேன் சார். தியேட்டரில் நீங்கள் வரும்போது என்ன நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள், அது நீங்கள் எப்படி வேணாலும் மீனிங் எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் இந்த ஹோல் டீம் ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கு. எல்லா படங்களையும் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் தான். பட் இதில் வந்து நாங்கள் ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃபேமிலியாக ஒர்க் பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். தேங்க்யூ ரியாஸ் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. தேங்க்யூ, ஹாவ் அ குட் ஈவினிங். அண்ட் எல்லாருமே காக்கி சென்டர் பார்த்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ அனி. அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இங்கே ஸ்டேஜில் இருக்கவங்க பற்றி சொன்னால் நிறையா சொல்லிட்டே போகலாம். சுகுமார் சார் சொன்ன பற்றி சொன்னான்னா, மான்கரத்தை ஒர்க் பண்ணியிருக்கோம், அவரோட கேமரா ஒர்க் அவுட்புட் என்ன இருக்கும், அவர் எவ்வளோ டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணுவாருங்கிறது தெரியும். ஸோ அதே விஷுவல்ஸ் இப்போ திருப்பி நான் இங்கே பார்க்குறேன். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அடுத்து அணி, அணிட்டு ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலாம், நம்ம வேலையை பார்க்க போயிடலாம். அது என்ன, அவர் அது போய் அவர் இதுலாம் படுத்து தூங்கிலாம் அவரை வேலை வாங்க தேவையில்லை. ஏதோ சும்மா ஒரு ஜாலிக்காக போய் அவரோட ஸ்டுடியோவில் அந்த மாதிரி நாங்கள் கூட இருந்து போன படம் ஒர்க் பண்ணோம். பட் இந்த படம் நடக்கும்போது வேற ஒரு படம் ஷூட்டிங் இதனால வர முடியல. ஸோ அதையும் அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக போவோம்னு நினைக்கிறேன். அடுத்து துரை செந்தல், நான் சமீப காலமாக தான் அவர் கொஞ்சம் நெருக்கமாக பழகிற வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டவுன் டு எர்த், ரொம்ப சாஃப்ட். எப்படி இவர் வந்து லொக்கேஷன்ல ஷூட் பண்றாருங்கிற அளவுக்கு நமக்கு டவுட் வரும், அந்த அளவுக்கு ரொம்ப இது சாதகமான இவர். பட் நான் சில பார்த்த விஷயங்கள் இங்க இது அவரோட கேரக்டருக்கும் ஷூட் பண்ணதுக்கும் சம்பந்தமே இல்லை, அந்த அளவுக்கு பிரமாதமா மிரட்டி இருக்கிறாரு. ஸோ உங்களை மாதிரி நானும் ஆவலா அந்த படம் பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்தது தனுஷ், எங்களை நம்பி ஒரு படம் இல்லை ரெண்டு படம் ரிலீஸ் பண்றதுக்கு எங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி அவருக்கு ஒரு நல்ல நேம் வாங்கி கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த படமும் அதை கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுவோம், எல்லா வகையிலையும் ப்ரொமோஷன்லையும் சரி படத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுலையும் சரி. அடுத்தது சிவா, எங்களோட வளர்ச்சியில் ஒரு சிவாவோட பங்கு வந்து பெரும் பங்கு இருக்குது. ஆஸ் என்ன வளர்ச்சினா எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மோஷன் பிக்சர்ஸாக இன்னைக்கு இவ்வளோ தூரம் நாங்கள் வளர்ந்து வளர்ந்து நிற்கிறதுக்கு ஒரு பெரும்பங்கு அவரோட இருக்கு. பெரும்பங்குன்னு சொல்ல முக்கியமான பங்கு இருக்கு. ஸோ அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது ஒவ்வொரு படத்துக்கும் அவரே ஒரு பெஞ்ச் மார்க், அதாவது ஒரு செட் பண்ணிட்டு அடுத்த படத்துல அவரே அதை பிரேக் பண்ணி அடுத்தடுத்த லெவல்ல போயிட்டு இருக்கிறாரு.
அதுக்கு இந்த படம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சொல்லுன்னா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தியேட்டர் சைட்ல இருந்து எங்களுக்கு மேக்சிமம் ரெஸ்பான்ஸ் பண்ண வந்தது இந்த படத்துக்கு தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 370 பிளஸ் தியேட்டர்ஸ் வந்து காக்கேச்சட்டி தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். மேபி அந்த ஃபிகர்ஸ் வந்து இன்னும் கூட ஜாஸ்தி ஆகும் சான்சஸ் இருக்கு. அடுத்தது ஸோ அந்த அளவுக்கு வந்து அவரே வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ரெக்கார்ட்ஸ் பண்ணி அதை அவரே பிரேக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் இன்னும் மேல் மேலே வளர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்களை எல்லா படத்துக்கும் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண படமாக இருக்கட்டும் இல்லை ரிலீஸ் பண்ண படமாக இருக்கட்டும் எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாத்துக்கும் எங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே போல் ப்ரெஸ்ஸு. ஸோ பர்சனலாக எங்களுக்கு வந்து அவ்வளோ ஐ மீன் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண படத்துக்கும் ப்ளஸ் ரிலீஸ் பண்ண படத்துக்கும். அதே போல் இந்த படத்துக்கும் ஒவ்வொரு சப்போர்ட் எதிர்பார்க்குறோம். இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமாக ஆக்கிறதுக்கு ஒவ்வொரு சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ வெரி மச். பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் நண்பர்கள் அண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கேமராமேன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், குட் ஈவினிங் அண்ட் வந்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அவங்க ஆவலெல்லாம் எதிர்பார்க்கல சார். ஏன் சார் கோத்தூரி அங்கிருந்து ஒருத்தர் சொல்றாரு அப்படிலாம் இல்லை அப்படின்ற கேட்கலையே. காக்கி சட்டை இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது தனுஷ் சார். அண்ட் நிறைய பேர் ஆல்ரெடி நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய கேள்வியை இங்க அதுல இருந்தே ஆரம்பிச்சிடறேன். தனுஷ் சாருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் அவர் வரலன்னு நிறைய பேர் கேட்கலாம். அவர் எப்போ இந்த படத்தை பத்தி ஏன் சார் கதை கேட்கலையா அப்படின்னா இந்த படம் நல்லா தான் வரும் எனக்கு தெரியும், உங்க டீம் மேல நம்பிக்கை இருக்கு, நான் எதிர்நீச்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சார் ஆடியோ லான்ச்சுக்கு இது உங்க படம், நீங்க பாத்துக்கோங்க, நீங்க எல்லாருமே இன்னைக்கு அந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்களை நம்பி இன்னைக்கு இல்லை, இது இன்னைக்கு அவர் சொன்ன பதில் இல்லை, ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் சொன்னதுதான். ஸோ அந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு வார்த்தைகளை தான் காக்கி சட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். கதைக்குள்ளேயும் சரி கதைக்கு வெளியிலையும் சரி தனுஷ் சார் எங்க எல்லாரு மேலேயும் வச்ச நம்பிக்கை. அண்ட் எஸ்பெஷலி இந்த படத்துக்கு பட்ஜெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணல அவரு, நீங்க என்ன வேணுமோ அதை எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி அமைஞ்சதுதான் அந்த மாதிரி டைரக்டர் சார் வந்து அனிருத் மேல வச்ச நம்பிக்கை. அவர் பாட்டு கொடுத்தா அது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அண்ட் அதெல்லாம் தாண்டி அவர் செகண்ட் பிலிம் பண்றாருன்றது அவர் ப்ரூவ் பண்ணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிலிம்ல வந்து நிறைய காரணம் சொல்லலாம், எனக்கு வந்து இந்த மாதிரிதான் கிடைச்சது, இந்த மாதிரி பட்ஜெட் தான் கிடைச்சது, எனக்கு வந்து இப்படிதான் இருந்தது அப்படின்னு சொல்லி. பட் செகண்ட் பிலிம் ஒரு சக்சஸ்க்கு அப்புறம் பண்ணும்போது காரணங்கள் சொல்ல முடியாது, அவ்வளவு பிரஷர் இல்ல, அப்படி இருக்கிற சூழ்நிலையில என்னை வச்சு ஒரு போலீஸ் ஸ்டோரி எடுக்கலாம்னு நினைச்சது மிகப்பெரிய நம்பிக்கைன்னு நினைக்கிறேன். என் மேல இவ்வளவு பெரிய நம்பிக்கை யாரும் வச்சது இல்லை என்னுடைய லைஃப்ல. எனக்கு என்ன வருமோ எந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்க வந்து படம் பார்த்தாலும் எல்லாருக்குமான விஷயம் ஏதோ ஒன்று படத்துல இருக்கணும். இந்த படத்துல என்ன மெசேஜ் இருக்கு அப்படின்னா அதுவும் இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கா அப்படின்னா அதுவும் இருக்கணும், ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் அதாவது நல்ல கதையோட இருக்குதா அப்படின்னா அதுவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க என்டையர் டீமும். ஸோ இப்போ ஃபைனலா இது உங்கள்கிட்ட வந்து ஒப்படைக்க போற மக்கள்கிட்ட அண்ட் உங்கள்கிட்ட மீடியா அப்பேஸ் எல்லாத்தையும் February 27th நீங்க எல்லாரும் என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒட்டுமொத்த டீமும் காத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஏன்னா எஸ்பெஷலி என்ன மாதிரி ஆளுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் நிறையவே வேணும். செவன்த் பிலிம் இது, 7th படத்துல வந்து எனக்கு இவ்வளவு பெரிய ரீச் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு வந்து பெரும் பங்கு உங்க எல்லாருக்குமே இருக்கு, அதுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே டைம்ல படங்கள்ல நான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணும் பொழுது அதை சுட்டிக்காட்டும் நீங்க தவறினதில்லை. ஒவ்வொரு படத்திலையும் வர விமர்சனங்களையும் அதுல இருக்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு அடுத்த படத்துல திருத்துறதுக்கு எப்படியாவது முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த படத்துல அது என்ன மாதிரி டெவலப் பண்ணியிருக்கேன் இல்ல இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஒன்ஸ் அகேன் என்டையர் டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் எல்லா சார்பாவும் அகைன் ரெக்வெஸ்ட், பிளீஸ் டூ சப்போர்ட் அஸ். February 27th காக்கி சட்டை தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ. கண்டிப்பா சார், அப்போ நான் நிறைய பார்த்தது யூனிஃபார்ம்ல தான். காலையில ஸ்கூலுக்கு எந்திரிக்கும் போதெல்லாம் யூனிஃபார்ம் போட்டு டக் டக்கு நடந்து போறதான் பார்த்திருக்கேன். ரொம்ப பிரிஸ்கான எனர்ஜெட்டிக்கான ஆபீசர் அவரு. ஒரு போலீஸ் அப்படின் போது நமக்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பயம் இருக்கும், எப்பவுமே வெளியில போலீஸ் பார்க்கும் ஒரு பயம் மரியாதை எல்லாமே இருக்கும். அண்ட் எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை வந்து அப்பா மாதிரி நானும் போலீஸ் ஆகணும்ன்றது. அப்பாவுக்கு ஆசை வந்து இவன் ஒரு சின்ன சின்ன ஆபீசரா இருந்து பெரிய ஆபீசரா வராம ஐபிஎஸ் படிச்சு ஒரு ஆபீசரா வரணும்ன்றதுதான். பட் லைஃப்ல அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நடந்த சில விஷயங்கள் அது கனவு வந்து தொடர முடியாம போயிடுச்சு. அப்படின் போது அதுக்கு ஒரு செம்மையான சான்ஸ் என்னன்னா எது ஒரு ஏனோ தானோ ஒரு போலீஸ் கேரக்டர் பண்றோன்றது இல்லாம அப்பாவோட கேரக்டர் ஒட்டுன ஒரு போலீஸ் கேரக்டர், பாசிட்டிவா இருக்கணும் அண்ட் நம்பினா ஜெயிக்கலான்ற மாதிரியான ஒரு கேரக்டர் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அண்ட் 20 டேஸ்க்கு அப்புறம் தான் ஷூட் பண்ணோம்.
அதுல ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் யூனிஃபார்ம் போடும்போது நான் கேரவான்ல போட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபிட்டா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சேன் நான். ஏன்னா அந்த யூனிஃபார்ம் அவ்வளோ அப்படி இருக்காது, போட்டாலே கெத்தா இருக்கு நமக்கு, நம்மளோட இமேஜ் எல்லாம் அந்த யூனிஃபார்மே உடைச்சிருது. இது சும்மா விளையாட்டு பையன் காமெடி அப்படின்றதெல்லாம் உடைச்சிட்டு அந்த யூனிஃபார்மே ஒன்று கிரியேட் பண்ணுது அப்படின்போது இன்னும் நம்ம சாலிடா இருக்குமே யோசிச்சேன். அண்ட் கரெக்டா எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்தது போட்டு நிற்கும் பொழுது ஓகே அப்படின்றது அந்த மொமெண்ட். ஓகே ஏதோ அது நமக்கு உண்மையிலேயே போலீஸ் ஆக முடியலன்னா கூட ஆத்மார்த்தமா அந்த யூனிஃபார்ம கரெக்டா என்ன நமக்கு ஃபிட்டா இருக்குமோ அண்ட் ப்ராப்பரா அவங்க எப்படி ரெடி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணி மட்டும் ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச அந்த கேரக்டர் யூனிஃபார்ம் போட்டு பண்ணும்போதுலாம் நான் என்ன ஒரு போலீஸாவே சார்ஜ் எடுக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டேன். ரொம்ப எமோஷனலான மொமெண்ட் தான் நிச்சயமா. இல்ல அம்மா ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டோஸ் பார்த்தாங்க, போட்டோஸ் பார்த்துட்டு நல்லா இருக்கேடா அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க ஆயிருக்கலாம்ல போலீஸா அப்படின்னு சொன்னாங்க. பட் அது நம்ம திரும்ப திரும்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்ற சந்தோஷம். அம்மா ரொம்ப எமோஷனல் ஆனாங்க, அவங்க நிறைய ஷேர் பண்ணிக்கல, அதிகமா பேசல அப்படின்னா அவங்களுக்குள்ள நிறைய தாட் ப்ராசஸ் போக ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். படம் பார்த்து என்ன சொல்ல போறாங்கன்னு வெயிட் பண்ணிருக்கேன் நான். போலீஸுக்கு ஆமா கிடைக்காது, கிடைக்காது. எதுல ரஜினி சார் இமிடேட் பண்ற மாதிரி இல்ல அப்படி எதுவுமே நான் அப்படி பண்ணுவேன் எதுவுமே சொல்ல. இன்னொன்னு நான் பண்ணும்பொழுது அது ஏதாவது சாயல் இருந்ததுன்னா அது மேபி ஏன்னா நான் முதல் முதல்ல சினிமால ஒருத்தரை பார்த்தேன், எனக்கு சினிமான்னு ஒண்ணு தெரியுன்றது ரஜினி சாரை பார்த்துதான். சின்ன வயசுல இருந்து நிறைய பண்ணி அண்ட் பேசிக்கா ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், சோ எங்கேயாவது அந்த சாயல் நான் பர்டிகுலரா அந்த சீன்ல இப்படிதான் பண்ணுவேனோ இல்ல சார் வந்து இப்படிதான் வேணும்னோ அப்படி சொன்னதில்ல. அது எங்கேயாவது அந்த சாயல் இருக்கலாம், அது உள்ளுக்குள்ள ஒரு ஆத்மார்த்தமா பிலீவ் பண்ணதோட பிரதிபலிப்பா தான் இருக்கும். ஒரு ஒரியனோட எல்லா ரஜினி சாரோட வெறியர்களுக்கும் அந்த இம்பாக்ட் இருக்கும், அது மேபி இருக்கலாம் ஸ்கிரீன்ல. ஒரு வேரியேஷன் தேவைப்படுது, பட் ஸ்ட்ரைட்டா போய் வேறதா எல்லாரையும் யார வேணா அடிச்சு தூக்கி எறியலாம் அப்படின்றதும் பண்ண முடியாது. பட் திரும்ப எப்படியும் ஃபுல் லென்த் காமெடி பிலிமா அடுத்த ரஜினி முருகன் பண்ண போறோம். சோ இதுக்கு நடுவுல ஒரு படம் ஒரு அட்டெம்ப்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக முயற்சி பண்ணதுதான் இந்த காக்கி சட்டை. படமா பார்க்கும் பொழுது ரொம்ப ஓவரா இருக்காது அப்படின்னு தான் நம்புறோம். அப்படிதான் டைரக்டர் வந்து ரொம்ப யோசிச்சு 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 அப்படி பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் வரும் நெகட்டிவ்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நாம பேசி அதை வந்து கிளியர் பண்ணியிருக்கிறோம். ஃபைனலா மக்கள் ரெஸ்பான்ஸ்க்காக வெயிட்டிங். அப்படிதான் சார், இப்பயே என்னுடைய இன்டர்வியூஸ் பத்திரிகைகள்லயும் இன்டர்நெட்லயும் வந்துட்டு தான் இருக்கு. நிறைய பேர் என்ன அப்ரோச் பண்ணி எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ரியா சார் நிறைய பேர் த்ரூ பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்டினியூஸா வந்துட்டு தான் இருக்கு இன்டர்வியூஸ். அது எதுனால அப்படின்னு தெரியல, மேபி ஒரு சிலர் வந்து என்னுடைய பழைய நம்பர் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால இருக்கலாம். நான் நம்பர் சேஞ்ச் பண்ணதுனால பிடிக்க முடியாம இருக்கலாம். எனக்கு மேனேஜர் கிடையாது. எப்பவுமே டைரக்டர் சார், இது வந்து ப்ரொடியூசர் கேட்க வேண்டிய கேள்விதான், இருந்தாலும் அவர் வராத வேலை கேட்கிறோம். இந்த சத்யஜோதியில தான் பேசி அவங்க தான் ப்ரொடியூசர் சைட்ல வந்து வினோத் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் தான் வாங்கி கொடுத்தாரு. என்ன டிரான்சாக்ஷன் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஏன்னா அவங்க சொன்னது வந்து இந்த டைட்டில் வேணும்னதுனால அது கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கு பரவாயில்லையான்னு கேட்டாங்க. பட் நாங்க ரெண்டு மூணு தடவை யோசிச்சுட்டு இல்ல வேற டைட்டில் இல்ல இது பெட்டரா இருக்கும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் தான் வாங்கி கொடுத்தாரு டைட்டில. சோ எனக்கு அதுல என்னன்றது தெரியல சார். சார் 7 கோடி கொடுக்கற மாதிரி இருந்தா எஸ் சார்.
சார் இந்த படத்துக்கு டானான்னு முதல்ல ஒரு டைட்டில் வச்சிருந்தோம், அது நீங்க கேள்விப்பட்டீங்களா? அதுதான் டைட்டிலா இருந்துச்சு. அது என்னன்னா எல்லாருக்கிட்டையும் போய் சேருமா அப்படின்ற ஒரு இது இருந்தது, செகண்ட் தாட் இருந்தது. அப்புறம் சினிமா வந்து இது 100வது வருஷம் சார், தமிழ் சினிமா 100 வருஷத்துல எத்தனை போலீஸ் படம் வந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எத்தனை போலீஸ் ஸ்டேட்லயும் யூஸ் பண்ணியாச்சு. அப்படின்னும் போது நீங்க போலீஸை பத்தி ஒரு கதை எடுக்கும் போது இல்ல இல்ல நாங்க முதல்ல அடுத்த கட்டத்துல தான் சார் இருந்தோம். இல்ல சார் என்னன்னா சென்னையில புழக்கத்துல இருந்த ஒரு வார்த்தை சார், அதுதான் நாங்க சூஸ் பண்ணணும், அதுதான் டைட்டிலாவும் இருந்தது. ஆமா சார், அது என்னன்னா எல்லாருக்கிட்டையும் போய் சார், இப்ப என்னன்னா சார் ப்ரொமோஷன் வந்து இப்ப புது டைட்டில் நான் வச்சுட்டு நான் 2வது வாரம் யாரும் படம் பார்க்க மாட்டாங்க சார். நான் ஃப்ரெஷ்ஷா ஒரு புது டைட்டில் வச்சிருக்கேன்றதுக்காக யாரும் 2வது வாரம் படம் பார்க்க போறதில்ல. ஃபர்ஸ்ட் வாரமும் செகண்ட் வாரமும் தியேட்டருக்கு ஒருத்தங்களை புல் பண்றதுதான் இப்ப இருக்கிற சேலஞ்சு ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு. ஸோ நம்ம எல்லாமே அட்ராக்ட் பண்ணணும் போது டைட்டில்ன்ற ஒரு விஷயம் வந்து மேஜர் பார்ட் சார், எல்லாருக்கிட்டையும் போய் சேர்றது. அப்படின்னும் போது அதுக்காக ஸ்பெண்ட் பண்றதோ இல்ல அதுக்காக நம்ம சில விஷயங்களை விட்டு கொடுக்கறதோ வந்து தப்பு இல்லைன்றது என்னோட கருது. ஏன்னா ஒரு படத்தோட தலை விதின்றது ஒரு 50 பேர் ஒரு ப்ரொடியூசரோட தலையெழுத்து, தலை விதி, அவன் குடும்ப சம்பந்தப்பட்டது, அவன் வாழ்க்கையில நல்லா இருக்கணுமா நல்லா இல்லையான்றது அதை சம்பந்தப்பட்டது. அது 2 வாரத்தில் டிசைட் பண்ணப்படுது. அந்த 2 வாரமும் தியேட்டர்ல வர ஆடியன்ஸை ஃபில் பண்ண வேண்டியது, அவங்கள இழுக்க வேண்டியது எங்களோட கடமை. அப்படின்னும் போது நாங்க எந்த எக்ஸ்டென்ட் போகணுன்றது வந்து இல்ல சார், அது ஒரு பார்ட்னு சொல்றேன் சார். டைட்டில்ன்றது நீங்க சொல்ற மாதிரி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ற ஒரு விஷயம்னு சொல்றேன். அது உள்ள பல விஷயங்கள் இருக்கு. ஸோ டைட்டில்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ தட் அதுக்கு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றது வந்து முதல்ல விட இப்ப இன்னும் இதா இருக்குன்னு சொல்றேன் சார். டைரக்டர் சார் சொல்லுங்க சார். சார், தமிழ் சினிமாவில போலீஸ்னாலே காமெடி அப்படி இப்படி பண்ணுவாங்க, ஆனா நல்ல நிறைய நல்ல படங்களும் வந்துருக்கு. ஆனா சிவ கார்த்திகேயன் காமெடி ரொமான்ஸ் அப்படின்னு ஜாலியா சுத்திட்டு இருந்தாரு, அவரை எப்படி போலீஸ் கேரக்டருக்கு செலக்ட் பண்ணி? சார், இதுலயும் காமெடி ரொமான்ஸ் எல்லாமே இருக்கு. ஒரு போலீஸ்காரன் லைஃப்ல இருக்கிற எல்லா விஷயங்களும் இதுல இருக்கு. ஸோ அதனால இது வந்து தனியா இது வந்து ஒரு ஆக்ஷன் கதை அப்படின்னு சொல்ல முடியாது. இது உள்ள ஒரு போலீஸ்காரோட லைஃப்ல இருக்கிற ரொமான்ஸ் இருக்கு, காமெடி இருக்கு, எமோஷன் இருக்கு, அது கூட ஆக்ஷன் இருக்கு. %99 சார். என்ன சார், ஸ்கிரீன் பிளே தான் சார். நீ எந்த கண்டென்ட் வேணா எடுத்துக்கலாம், ஸ்கிரீன் பிளேல இது வித்தியாசப்படுது சார். படமா வரும்போது உங்களுக்கு அது தெரியும், நான் இப்ப அதை ஓபன் பண்ணி சொல்ல முடியாதுல்ல கதைய. ஸ்கிரீன் பிளேவா நீங்க பார்க்கும் போது அது டிஃபர் ஆகும் நினைக்கிறேன் சார். நன்றி பாய், நன்றி, முடிச்சிடலாம். தேங்க்ஸ் சார்.